வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் அப்ளை பண்ணும்போது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்டிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா, நான் ஓபிசி, என்கிட்ட ஓபிசி சர்டிபிகேட்டே கிடையாது, இருந்தாலும் அந்த ஆப்ஷன் அதை சூஸ் பண்ணிட்டு நான் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணிட்டேன், இதனால எனக்கு பிரச்சனை வருமானன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, எனக்கு நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் தனியா படிக்கல, இருந்தாலும் நான் பிளஸ் டூலயே நான் டிகிரிலேயே கம்ப்யூட்டர் கோர்ஸ், கம்ப்யூட்டர் என்னுடைய சப்ஜெக்ட்லயே வருது. நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் தனியா கம்ப்யூட்டரோட சர்டிபிகேட் தனியா அப்ளை பண்ணணுமா, அவசியம் பண்ணணுமான்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா, எனக்கு ஓடிபி பிரச்சனையா வருது. எப்ப அப்ளை பண்ணாலும் எனக்கு சர்டிபிகேட்னா அப்லோட் ஆக மாட்டேங்குது, ஓடிபி வந்து ஓடிபியே வரமாட்டேங்குது. சோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்கிட்ட ஓபிசி சர்டிபிகேட்டே கிடையாது, இருந்தாலும் நான் வந்து தெரியாம வந்து அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணிட்டேன், இதனால எனக்கு வந்து பிரச்சனை வருமா? நான் வந்து 450 மார்க் வச்சிருக்கேன், 470 மார்க் வச்சிருக்கேன், இதனால எனக்கு வந்து பிரச்சனை வருமா? நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீங்க வந்து அப்படி நீங்க கொடுத்திருந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல, ஆனா வந்து இனிமேல் எடிட் பண்ணி அதை வந்து இது பண்ண முடியாது. ஆனா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் இருக்குது, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்க 20 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஆர்ல டிஃபரெண்ட் லொகேஷன்ல வந்து நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா உங்களுக்கு வந்து நல்லா உங்களோட ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகாது, யூஆர் கேட்டகரியில போயிடும். அதுவும் பாத்தீங்கன்னா, நிறையவே 5 ப்ரிஃபரன்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன், என்னால சேஞ்ச் பண்ண முடியுமா? நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா சேஞ்ச் பண்ணலாம், நீங்க 5 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்க போய் சேஞ்ச் ஆப்ஷன்ல போய் சேஞ்ச் கொடுத்து நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க 15 ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். சோ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து ஓபிசி சர்டிபிகேட் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீங்க யூஆர் கேட்டகரியில கொடுத்து 20 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகாது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா, கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, என்கிட்ட கம்ப்யூட்டர் சர்டிபிகேட்டே கிடையாது, இருந்தாலும் நான் வந்து பிளஸ் டூலயும் நான் வந்து காலேஜ்ல வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் நான் வந்து படிச்சிருக்கேன், இதுல நான் அவசியம் கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணணுமா? நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. உங்ககிட்ட கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நீங்க அப்ளை பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா கம்ப்யூட்டர் ரிலேட்டிவா எதுவுமே படிக்காம உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் வந்து நீங்க கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். அந்த சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா 60 நாட்களுக்கு மேல கோர்ஸா இருக்கணும். சோ அவங்க மட்டும் நீங்க கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் தனியா வந்து நீங்க அப்லோட் பண்ணி ஆகணும். இதை நீங்க வந்து பிளஸ் டூலயோ காலேஜ்லயோ இல்ல கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் படிச்சிருந்தா, கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் படிச்சிருந்தா உங்களுக்கு நீங்க வந்து அவசியம் வந்து அப்லோட் பண்ண தேவையில்ல, அப்ளை பண்ண தேவையில்ல. கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் ரிலேட்டிவா எதுவுமே படிக்காம இருக்கிறவங்க மட்டும்தான் கம்ப்யூட்டர் சர்டிபிகேட்டை வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். சோ இதுல ஒரு டவுட் உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எப்ப அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சர்டிபிகேட் வந்து அப்லோட் ஆகவே மாட்டேங்குது, எனக்கு ஓடிபியே வர மாட்டேங்குது, நான் எப்ப அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது ஹோம் பேஜ்ல வந்து நிக்குது, நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த அது என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, சர்வர் தான் ப்ராப்ளம், வேற ஒன்றும் கிடையாது. அந்த சர்வர் அது பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ற நேரத்துல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் இதே ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரே டயத்துல வந்து லட்சக்கணக்கான பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சர்வர் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். சோ அந்த இடத்துல நீங்க வந்து பண்ண வேண்டாம், நீங்க அந்த இடத்துல விட்டுட்டு நீங்க எப்ப பண்ண அதிகாலை ஒரு 5 மணி போல பண்ணீங்கன்னா சர்வர் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், அந்த நேரம் வந்து ப்ராசஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த நேரத்துல நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி பிரச்சனையும் வராது, அது பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் அப்லோட் பண்ணும்போது அந்த பிரச்சனையும் எரர் பிரச்சனையும் வராயே வராது. சோ அந்த நேரத்துல நீங்க பண்ணுங்க, அதிகாலை ஒரு 5 மணி போல நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வேகமா நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.